ஐந்து இடம்பெயர்த்தல். ஒன்று, சரியான விடையை தேர்வு செய்க. கேள்வி ஒன்று. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இந்தியாவின் மக்கள் தொகை. விடை அ 121 கோடி. கேள்வி இரண்டு, வெளிகுடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம். விடை இ சென்னை. கேள்வி மூன்று, 2015 ஆண்டில் தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களில் கல்வியறிவற்றோரின் சதவீதம். விடை அ 7 விழுக்காடு. கேள்வி நான்கு, ஏழை மக்கள் இடப்பெயர்வை மேற்கொள்வது. விடை அ வாழ்வாதாரத்திற்காக. இரண்டு, கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி ஒன்று, பிறப்பிடம் மற்றும் வாழிடம் அடிப்படையில் இடப்பெயர்வு கணக்கிடப்படுகிறது. விடை பிறப்பிடம் வாழிடம். கேள்வி இரண்டு, மக்களின் நகர்வு நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் அதிகமாக காணப்படுகின்றன. விடை அதிகமாக. கேள்வி மூன்று, 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி கிராமப்புற இந்தியாவில் 37% மக்கள் இடம்பெயர்ந்தவர்களாக கணக்கிடப்பட்டுள்ளது. விடை 37. கேள்வி நான்கு, பெண்கள் அதிக அளவில் இடம்பெயர்வதற்கான காரணம். விடை திருமணம். கேள்வி ஐந்து, இடம்பெயர்வு நகர்வு என்பது பல்வேறு வகைப்பட்ட உள்நகர்வுகளை கொண்டதாகும். விடை பல்வேறு வகைப்பட்ட. மூன்று, பொருத்துக. நான்கு, சுருக்கமாக விடையளி. கேள்வி ஒன்று, இடப்பெயர்த்தலுக்கான காரணங்களை பட்டியலிடுக. விடை வியாபாரம் வணிகம் வேலைவாய்ப்பு கல்வி திருமணம். கேள்வி இரண்டு, இந்தியாவில் பெண்கள் இடப்பெயர்த்தலுக்கான முக்கிய காரணங்கள் யாவை. விடை கல்வி வேலைவாய்ப்பு திருமணம். கேள்வி மூன்று, மிக குறைவான எண்ணிக்கையில் வெளி இடப்பெயர்வை கொண்ட தமிழ்நாட்டிலுள்ள 4 மாவட்டங்களின் பெயர்களை கூறுக. விடை கடலூர் கரூர் நாமக்கல் சேலம். கேள்வி நான்கு, ஏழை மக்கள் மற்றும் வசதி வாய்ப்புடைய மக்கள் இடப்பெயர்வதற்கான காரணங்கள் யாவை. விடை ஏழை மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக இடம்பெயர்கின்றனர். வசதி வாய்ப்புடையவர்கள் தங்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள இடம்பெயர்கின்றனர். கேள்வி ஐந்து, தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் செல்லும் 4 நாடுகள் மற்றும் சதவீதத்தினை பட்டியலிடுக. விடை கேள்வி ஆறு, இடப்பெயர்ந்தோர்களால் மேற்கொள்ளப்பட்ட தொழில்களை பற்றி ஆய்வுகள் வெளிப்படுத்துவது யாது. விடை இடம்பெயர்ந்தோர் 3 விதமான வேலைகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். அவை மிகவும் திறமை வாய்ந்த வேலைகள், சாதாரணமாக செய்யக்கூடிய வேலைகள், நடுத்தரமான வேலைகள். ஐந்து, விரிவான விடையளி. கேள்வி ஒன்று, இடப்பெயர்வு கொள்கையின் நோக்கங்கள் யாவை. விடை இடம்பெயர்த்தலின் அளவை குறைத்தல். கிராமப்புறத்தில் காணப்படும் வறுமை மற்றும் பாதுகாப்பற்ற தன்மையினால் கிராமப்புறங்களில் அதிக அளவிலான இடப்பெயர்த்தல் காணப்படுகிறது. எனவே கிராமப்புறங்களின் மீது தலையீட்டின் கவனம் இருத்தல் வேண்டும். ஏழ்மை மற்றும் பாதுகாப்பற்ற தன்மையை குறைக்கும் விதமாக அதிக அளவிலான கிராம வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். இடம்பெயர்ந்து நகர்த்தலை திசை திருப்புதல். பெருநகரங்களை நோக்கி குவியும் இடப்பெயர்த்தலை திசை மாற்றி அமைக்கும் கொள்கைகள் விரும்பத்தக்கவைகளாகும். குடிப்பெயர்த்தலால் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கு நகர்ப்புறங்களை பரவலாக்கும் வடிவமைப்புகள் பொருத்தமான உத்திகளாக அமைக்கின்றன. கேள்வி இரண்டு, இடப்பெயர்வின் முறைகளை பற்றி கலந்துரையாடுக. விடை இந்தியாவில் மக்களின் இடம்பெயர்த்தலின் முறைகள் சிக்கலான பலதரப்பட்ட நகர்வுகளை உள்ளடக்கியதாகும். கிராமப்புறத்தில் இருந்து கிராமத்திற்கு, கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறம் நோக்கி, நகர்ப்புறத்திலிருந்து கிராமம் நோக்கி, நகர்ப்புறத்திலிருந்து நகரம் நோக்கிய இடப்பெயர்வுகள், குறுகிய நடுத்தரமான மற்றும் நீண்ட தூர இடப்பெயர்த்தல் நகர்வுகள், நீண்ட கால நிரந்தர இடப்பெயர்வு மற்றும் குறுகிய கால சுழற்சி முறையிலான நகர்வுகள். ஒவ்வொரு இடப்பெயர்வு நகர்வும் வெவ்வேறு வகையான வகுப்பு சார்ந்த குடியேறுபவர்களை கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடப்பெயர்வுக்கும் சொந்த காரணங்கள் இருக்கும். இடப்பெயர்த்தலின் அளவு மற்றும் தன்மை ஆகியவை கீழ்கண்டவற்றை சார்ந்துள்ளன. இடப்பெயர்த்தல் துவங்கும் இடத்தில் மக்கள் அனுபவிக்கும் அழுத்தம் மற்றும் விருப்பங்கள். இடப்பெயர்த்தல் துவங்கும் இடத்தில் மக்களின் நகர்வு மீது திணிக்கப்படும் கட்டுப்பாடுகள். சேருமிடத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் அவை குறித்த தகவல்கள். குடியேற்ற செலவு. கேள்வி மூன்று, தமிழ்நாட்டின் இடப்பெயர்வில் காணப்படும் ஆர்வமுள்ள தகவல்கள் சிலவற்றை தெளிவுபடுத்துக. விடை தமிழ்நாட்டின் மொத்த இடப்பெயர்வாளர்களில் 65 விழுக்காடு வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர்.
35 விழுக்காடு நம் நாட்டிற்குள்ளேயே இடம்பெயர்ந்துள்ளனர். குடியேற்றப்பதிவில் சென்னை மாவட்டம் முதலிடத்தில் உள்ளது. கோயம்புத்தூர், இராமநாதபுரம் மற்றும் திருச்சி மாவட்டங்கள் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளன. வெளிநாடுகளில் குடியேறியுள்ளவர்களில் 20 விழுக்காடு சிங்கப்பூரிலும், 18 விழுக்காடு ஐக்கிய அரபு எமிரேட்டிலும், 16 விழுக்காடு சவுதி அரேபியாவிலும், 13 விழுக்காடு அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் குடியேறியுள்ளனர். மேலும் மலேசியா, குவைத், ஓமன், கத்தார், ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து நாடுகளிலும் குடியேறியுள்ளனர். குடியேறுபவர்களில் 15 விழுக்காடு பெண்கள் மற்றும் 85 விழுக்காடு ஆண்கள் ஆவர். கல்வித் தகுதியை பொறுத்த வரையில் 7 விழுக்காடு கல்வியறிவு அற்றவர்கள், 30 விழுக்காடு 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள், 10 விழுக்காடு 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள், 15 விழுக்காடு தொழிற்பயிற்சி பெற்றவர்கள், 11 விழுக்காடு பட்டப்படிப்பு படித்தவர்கள், 12 விழுக்காடு தொழிற்கல்வி முடித்தவர்கள் மற்றும் 11 விழுக்காடு முதுகலை பட்டதாரிகளும் ஆவார்கள். கேள்வி 4. 2015ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களின் கல்வித் தகுதியை ஆய்வு செய்க. விடை: 7 விழுக்காடு கல்வியறிவு அற்றவர்கள், 30 விழுக்காடு 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள், 10 விழுக்காடு 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள், 15 விழுக்காடு தொழிற்பயிற்சி பெற்றவர்கள், 11 விழுக்காடு பட்டப்படிப்பு படித்தவர்கள், 12 விழுக்காடு தொழிற்கல்வி முடித்தவர்கள், 11 விழுக்காடு முதுகலை பட்டதாரிகள். 6. சரியான தொடரை எழுதுக. 1. சமீப காலமாக வேலையாட்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு செல்கின்றனர். 2. தமிழ்நாட்டில் இடப்பெயர்வின் பரவலானது கிராமப்புறங்களோடு ஒப்பிடும்போது நகர்ப்புறங்களில் அதிகம். 3. இடம்பெயர்வின் நகர்வானது ஒரே மாதிரியான உள்நகர்வினை கொண்டதாகும். 4. 10 நபர்களில் 2 நபர்கள் இடம்பெயர்பவர்கள் ஆவர். விடை: 1. சமீப காலமாக வேலையாட்கள் தமிழ்நாட்டிலிருந்து ஆப்பிரிக்காவிற்கு செல்கின்றனர்.